வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரித்து டாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸான பன்னீர் பாப்ஸ் எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பன்னீர் பாப்ஸ் பண்ண தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 grams ஆஃப் பன்னீர். இதை பார்த்தீங்கன்னா நான் கியூப் ஷேப்பில் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 tablespoons ஆஃப் மைதா, கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ், 2 tablespoons ஆஃப் கார்ன்ஃப்ளவர், இட்டாலியன் சீசனிங். இந்த இட்டாலியன் சீசனிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக தாங்க. ஒருவேளை இது வேணான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் ஃபைனலாக சால்ட் அண்ட் ஆயில். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் salt போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பன்னீர் உடையாம இதை எல்லாத்தையும் toss பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம ஒரு 10 to 15 minutes-க்கு வெச்சுக்கலாம். இந்த பன்னீரை டிப் பண்ணுறதுக்காக ஒரு திக்கான பேட்டர் ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட் போட்டு இட்டாலியன் சீசனிங் போட்டு ஒரு திக் பேட்டர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் அந்த மைதா கூட கார்ன்ஃப்ளவரும் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இட்டாலியன் சீசனிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு திக்காக வேணும், ரொம்ப வந்துட்டு லூஸாக வந்துடக்கூடாது ரன்னிங் கன்சிஸ்டன்சியில். ஓகே, இதோ பாருங்க, இது இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் எடுத்து இப்போ இதே ப்ரொசீஜரில் நம்ம இந்த எல்லா பன்னீருமே பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பன்னீர் பாப்ஸ் இப்போ ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீர் பாப்ஸ் இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ண போகிறேங்க. இப்போ பாருங்க, நம்ம பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். பார்க்கவே எம்மியா இருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் பாப்ஸ் ரெடி. இந்த சவுண்டே கேட்டால அது எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு தெரியுது பாருங்க. பாருங்க, இவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த ஹாஃப் நான் அப்படியே சாப்பிட போறேன்.
வந்து சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஆனால் நான் வந்துட்டு லைட்டாக சால்ட் கம்மியாக போட்டேன் போல, அது மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. நான் இதை வந்து சாஸ் டிப் பண்ணி சாப்பிட போகிறேன். நம்ம வெறுவாயில் சாப்பிட்றத விட இந்த சாஸை டிப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. அந்த சால்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கிறது கூட இந்த சாஸில் நம்ம டிப் பண்ணி சாப்பிட போகணும்னு தெரில, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பன்னீர் பாப்ஸ் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்குங்க. இது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.